மேஜிக் மிரர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். இந்த வீடியோ பதிவில் உலகின் மிகவும் மர்மமான நாடாக இருக்கின்றவைகளுள் ஒன்றான இலங்கையை பற்றி பார்க்க உள்ளோம். இலங்கை அப்படி என்ன மர்மமான நாடு என்று நீங்கள் கேட்டால், அது உண்மையில் மர்மமான நாடுதான். ராவணன் ஆட்சி செய்த காலத்தில் இருந்து பல்வேறு விதமான பொக்கிஷங்களும் புதையல்களும் இலங்கையில் இருந்த வண்ணமே உள்ளன. இலங்கையே ஒரு பொக்கிஷ நாடு என்று கூறினால் அது மிகையாகாது. ராவணனின் சமாதியும் இங்கே இருப்பதாகவே பலரும் நம்புகின்றனர். அப்படிப்பட்ட இலங்கையில் சிகிரியா என்ற ஒரு பழைய காலத்து கோட்டையானது உள்ளது. மிகவும் மர்மையான கோட்டையான இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சுமார் 650 அடி உயரமான பாறையின் மீது அமைந்து உள்ள அரண்மனை தான் சிகிரியா அரண்மனை. பெரிய அளவிலான நீர்த்தேக்கங்கள், தோட்டங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளால் இந்த அரண்மனையானது சூழப்பட்டு உள்ளது. ஒரு எரிமலையின் வெடிப்பில் இது அழிந்து போய் இருக்கலாம் என்றே நம்பப்படுகின்றது. இந்த அரண்மனையானது 477 முதல் 95 ஏடியில் பாரிசிடல் மன்னரால் கட்டப்பட்டதாகவே நம்பப்படுகின்றது. ஆனால் பலரும் இதனை கட்டியவர் ராவணராக இருக்கலாம் என்றே நம்புகின்றனர். இது செங்குத்தான சரிவுகள் மற்றும் கிரானைட் சிகரத்தின் உச்சியில் அமைந்து உள்ளது. அரண்மனை இடிபாடுகளோ சிங்கத்தின் பாறை என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இது எல்லா பக்கங்களில் இருந்தும் காட்டின் மீதே உயர்ந்து காணப்படுகின்றது. கிபி 5 நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஒற்றைக்கல் பாறை தூணில் கட்டப்பட்டதாக இதனை பலரும் ஆய்வு செய்து கூறுகின்றனர். இது செங்குத்தாகவும் பக்கவாட்டில் மேலெழுந்தும் கடல் மட்டத்தில் இருந்து 1144 அடி வரை உயர்ந்தும் சுற்றியுள்ள சமவெளியில் இருந்து 600 அடி உயர்ந்தும் கட்டப்பட்டு உள்ளது. மன்னன் காசியபன் இந்த அரண்மனையை கட்டி அதற்கு ஒரு நினைவு சின்னமாக சிங்க வடிவத்தை கொடுத்ததாக சிங்கள நாட்டு கதைகள் விவரிக்கின்றன. இது எதிரிகளுக்கு எதிரான பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டே உருவாக்கப்பட்டதாம். ஒருவேளை இலங்கையை ஆட்சி செய்பவர் எதிரிகளால் பாதுகாக்க முடியாத சூழலில் அவர் இந்த கோட்டைக்குள் சென்று ஒளிந்து கொள்வாராம். 495 ஆண்டில் இம்மன்னர் தோற்கடிக்கப்பட்டார் எனவும் அரண்மனை இடிபாடுகளாக மாற்றப்பட்டது எனவும் கூறப்படுகின்றது. தற்பொழுது இது ஒரு மக்களின் ஈர்ப்பில் உள்ள புனித யாத்திரை தலமாகவே மாறியுள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து இந்த இடத்திற்கு பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா வருகின்றனர். இதன் வரலாற்றை ஆய்வு செய்வதிலும் ஆர்வமாக உள்ளனர். அரண்மனையின் மீதமுள்ள சில பகுதிகளில் சிங்கப்பாதையின் வழியாக நாம் உள்ளே செல்லலாம். இந்து மத நம்பிக்கையில் தேவதைகள் நடனமங்கைகள் என்று ரம்பை, ஊர்வசி, மேனகையை அழைப்பர். அப்படிப்பட்ட அப்சரஸ்களின் ஓவியங்கள் பாறைகளில் ஓவியமாக தீட்டப்பட்டு உள்ளன. யுனெஸ்கோ 1982 சிகிரியாவை உலக பாரம்பரிய தலங்களுள் ஒன்றாக அறிவித்தது. இதனை கட்டியவர் காசியப மன்னரின் தந்தையான ததுசேன மன்னன் என்றும், அவருடைய மரணத்திற்கு பிறகு காசியபர் தனது தந்தையை கௌரவிக்கும் விதத்தில் இவ்வேலையை செய்து முடித்தார் என்றும் வரலாற்றின் அடிப்படையில் ஒரு கதை உண்டு. சில வரலாற்று ஆசிரியர்களோ காசியபா ஒரு விளையாட்டு வீரர் எனவும், இந்த சிகிரியா கோட்டையை தனது இன்ப இடமாக பயன்படுத்தினார் எனவும் கூறுகின்றனர். சிகிரியா இன்றைய நிலப்பரப்படி மிக முக்கியமான நகர்ப்புற திட்டமிடல் தளங்களுள் ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. அரண்மனை இடிபாடுகளின் மேற்கு பகுதியில் அரசர்களுக்கான பூங்கா உள்ளது. இது ஒரு சமச்சீர் திட்டத்தில் அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் நீர்த்தேக்கங்களும் நீர்த்தேங்கும் கட்டமைப்புகள் மற்றும் அதிநவீன ஹைட்ராலிக் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. இவைகளுக்குள் பழங்காலத்தைச் சேர்ந்தவை இன்னும் வேலை செய்கின்றன என்பதுதான் நிதர்சனமான ஆச்சரியம் அளிக்கும் விஷயமாகும். இந்த அரண்மனையின் தெற்கே நுழைவாயில்களில் 5 வாயில்கள் கொண்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கம் உள்ளது. 1831 ஆண்டில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் 78th ஹை லேண்டர்ஸை சேர்ந்த மேஜர் ஜுனாதன் ஃபோர்ப்ஸ் புதர்களால் மூடப்பட்ட சிகிரியாவின் உச்சியை கண்டறிந்தார்.
குதிரையில் ஏறி அவர் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது இதனை கண்டறிந்தார். அப்பொழுது இது ஒரு புதர்மண்டிய மலைப்பகுதியாகவே கண்களுக்கு பட்டதாம். 1890களில் சிறிய அளவில் இப்பகுதியில் தொல்பொருள் ஆய்வு பணிகள் துவங்கின. ஹெச்சிபி பெல் சிகிரியா கோட்டையில் விரிவான ஆய்வை மேற்கொண்ட முதல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அதனைத் தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் கலாச்சார முக்கோண திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தில் 1982 சிகிரியா கோட்டையின் வரலாற்று உண்மைகளை கண்டறிவதில் கவனம் செலுத்தப்பட்டது. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மீது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நுழைவாயிலின் பக்கவாட்டில் கால்கள் மற்றும் பாதங்கள் மீது ஒரு செதுக்கப்பட்ட சிங்கத்தின் தலையை கண்டுபிடித்தனர். ஆனால் இந்த சிங்க கோட்டையின் தலை சில ஆண்டுகளுக்கு முன்னர் இடிந்து விழுந்துவிட்டது. சிகிரியாவின் கண்டுபிடிப்புகள் 5ஆம் நூற்றாண்டில் காசியப்ப மன்னரால் கட்டப்பட்ட பழங்கால கோட்டையையும் கொண்டு உள்ளது. இவ்வாறுதான் தற்பொழுது வரையிலும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மன்னரால் கட்டப்பட்ட பழங்கான கோட்டை இருக்கின்ற சூழலிலும் தட்டையான பாறை உச்சியில் குவிக்கப்பட்ட மேல் அரண்மனை இடிபாடுகளுடன் கூடிய தளங்களையே தற்பொழுது கொண்டு உள்ளது. ஒரு நடுத்தர அளவிலான மொட்டை மாடியில் சிங்க வாயில் மற்றும் ஓவியங்களுடன் கூடிய கண்ணாடி சுவர் அக்காலத்திலேயே இருந்து உள்ளது. கீழ் அரண்மனைகள் பாறைகளுக்கு கீழே சாய்ந்த நிலையில் ஒட்டி கொண்டு உள்ளன. அரண்மனையின் சுவர்கள், தோட்டங்கள் மற்றும் அகழிகள் பாறை அடிவாரத்தில் இருந்து 328 அடி வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. எந்த அளவிற்கு பொறியியல் அக்காலத்தில் மேம்பட்ட வண்ணம் இருந்தது என்பதை இக்கட்டமைப்பு நமக்கு காட்டுகின்றது. பாறையின் மேல்புறத்தில் உள்ள மேல் அரண்மனை நீர்த்தேக்க வகை வெட்டுக்களை உள்ளடக்கி உள்ளது. தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதனை அரண்மனை என்றே முடிவு செய்தனர். சிகிரியாவிற்கு 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தம்புள்ளை நகரத்துடன் இணைக்கப்பட்டே உள்ளது. சுற்றுலா பயணிகளை இத்தலத்திற்கு அழைத்து வர பேருந்து சேவையும் உள்ளது. நீங்கள் இந்த சிகிரியா கோட்டை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இது ராவணன் காலத்தை சேர்ந்தது என பல்வேறு வீடியோக்கள் வெளியான வண்ணம் உள்ள நிலையில் நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளுக்கு மேஜிக் மிரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.